எம்மார்க்கமத்தனிலும் இம்மார்க்கம் மிக்கெளிது. சொல் மானத தனுவின் கர்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே நிதானுபூதியே இராது பீதியே இன்ப அம்போதியே. சொல் மானத தனுவின் கர்மாதி சிறிது இன்றி. வாக்கோட கர்மா, உடம்போட கர்மா, மனசோட கர்மா, இந்த மூன்றையும் ஸ்வரூபத்துல ஏற்றுக்கொள்ளாமல், அது இல்லாம இருக்கிறதுனா நீங்க சும்மா இருந்தாலும் உடம்புல பிரவர்த்தி நடந்துட்டே இருக்கும், மனசு ஓடிண்டே இருக்கும். இது எதுவும் நம்ம உண்மையான இயல்பான நிலையில சிறிதும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்மாவோட ஸ்வரூபமே. சும்மா இல்லையா, சும்மானாக்கா நீங்க சரீரத்தை சும்மா இருக்கிறது இல்ல, சும்மா ஒருத்தர் இருக்கான் உள்ள, நீங்க என்ன பண்ணினாலும் அவன் சும்மா இருக்கான். அதனாலதான் யோகிகளை என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சலாச்சல நிக்கேதா. அவன் உடம்பு எப்பவும் சலிச்சுட்டே இருக்கு, வேலை பண்ணிட்டே இருக்கான், அவன் அச்சலமா இருக்கணும், பிரவர்த்தி பண்ணிட்டே இருக்கான், ஒன்னும் பண்ணாம இருக்கான். எல்லாத்துக்கும் நடுப்புலையும் விவகாரம் பண்ற போதும் கர்மணி அகர்மய பசியது அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா கிருத்ன கர்ம கிருத். இப்போ வசிஷ்டர் வந்து ராமருக்கு இந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றாரே, இந்த வித்தியைய பகவான் பகவத்கீதையில வாஸ்தவமா கிருஷ்ணன் வந்து ரெண்டு சாப்டர் தான் கீதை சொல்றதுக்கு டிசைட் பண்ணியிருந்தார். சாங்கிய யோகமும் கர்மயோகமும் முடிஞ்சு போச்சு, சமக்கிரமான சாஸ்திரம் அந்த ரெண்டு சாப்டர்ல முடிஞ்சு போச்சு. ஏன்னா கீதையிலேயே பகவானே சொல்றார், ரெண்டு வித்தியைகள் இருக்கு, லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா, ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம், முடிஞ்சுடுச்சு. அதனால அந்த ரெண்டு சாப்டரை சொல்லி ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் மூணாவது சாப்டரோட முதல்ல வருது. அந்த சாப்டர் என்ன வருதுனாக்கா, நாலாவது சாப்டர்ல, செகண்ட் அண்ட் தேர்டுக்கு அப்புறம் நாலாவது சாப்டர் தொடங்குற போது பகவான் சொல்றார், ஹே அர்ஜுனா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்வயம். நான் இந்த யோகத்தை சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன். விவஸ்வான் மனவே பிராகா, சூரியன் கிட்டேந்து மனுவுக்கு கிடைச்சது. மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீத்து, மனு வந்து இக்ஷ்வாகுக்கு கொடுத்தான். ஏவம் பரம்பரா பிராப்தம், இப்படி பரம்பரை பரம்பரையா ராஜரிஷிகள் எல்லாம் இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுட்டு இருந்தா, ஆனால் காலத்துல விட்டு போயிடுத்து. யோகோ நஷ்ட பரந்தபா, அதை திரும்பவும் நான் இப்போ உன்னை வச்சு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணா. இப்படி சொல்றது எல்லாமே எப்பவுமே ஒரு விஷயம் முடிஞ்ச அப்புறம் தான் சொல்லுவா இல்லையா. ஆனா அதுல இருந்து அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான் நம்மள மாதிரி, கிருஷ்ணா ஏன் இப்படி புழுக விடுறேன், நீ இப்பதானே பிறந்திருக்கேன், என்னை விட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பெருசு, நீ இப்ப சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன்னு சொல்றேன், இதுக்கு நடுப்புலையும் வேடிக்கையா அப்படி பேசணுமா? அப்பதான் பகவான் சொல்றார், அர்ஜுன சூரியனுக்கு முன்னாடியே நான் இருந்தேன், எனக்கு எல்லா ஜென்மாவும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, சூரியனுக்கு நான் தான் உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு தன்னோட ஈஸ்வரத்துவத்துல பகவான் சொல்றார் இல்லையா. அப்போ அந்த வித்தியை தான் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராமருக்கும் வசிஷ்டர் கொடுக்கிறார். சூரியன் தான் எல்லா ஞானத்துக்கும் உறவிடம். அந்த சூரியன்கிட்டே வந்த வித்தியையை தான் பகவான் வந்து வசிஷ்டர் வந்து இங்க ராமருக்கும் கொடுக்கிறார். அந்த வித்திய கிரமமா படிப்படியா பரம்பரை பரம்பரையா வந்த வித்தியை தான் காலத்துல நஷ்டமாகிறது. அந்த வித்தியை இருக்கிறவரை
கீதையில கிருஷ்ணன் சொல்றான், பூர்வ ரிஷிகளுக்கெல்லாம் இந்த வித்தியை இருந்தது, அதனால அவள அழகா நிம்மதியா இருந்தா. அந்த வித்தியை இப்ப இழந்ததுனாலதான் உங்களை மாதிரி இருக்கிற அன்சிவிலைஸ்டு க்ஷத்ரியாஸ் ஹவ் கம். அப்பா இங்க நிக்கிறான், புள்ள அங்க நிக்கிறான், தாத்தா இங்க நிக்கிறான், பேர அந்த பக்கம் நிக்கிறான், ரெண்டு பேரும் கையில அம்பு வில வச்சு நிக்கிறான். மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு குரூப் ஆஃப் க்ஷத்ரியாஸ். அப்படியாகவும் பகவான் சொல்றார், அதனாலதான் உங்களுக்கு இந்த யுத்தம் வந்தது. ஏன்? யோகோ நஷ்டா, யோகம் போயிடுத்து, அந்த வித்தியை போயிடுத்து. And you don't know how to live. அதனால தானே இந்த துரியோதனெல்லாம் இருக்கான். அதனால தானே வியாசர் வந்து குளோனிங் பண்ணி இவ்வளவு துரியோதனம் துஷாசனம் எல்லாம் உண்டு பண்ணியிருக்காரு, மாம்ச பிண்டத்திலிருந்து. இல்லையா? சரியான வித்தியில பிறக்காம மாம்ச பிண்டத்திலிருந்து பிறந்தவர்கள் எல்லாம். நம்ம சயின்ஸோட ஃபியூச்சர் இஸ் குருக்ஷேத்திர யுத்தம். வியாச பகவான் சொல்றார், நீங்க இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா பேனோ நிறைய பேர் பண்ற சரியான விதத்துல இல்லாம பறக்க வைக்கிறதுங்கிற வித்தியை, இதெல்லாம் எங்க போய் முடியும்? குருக்ஷேத்திர பூமியில முடியும். ஒண்ணு கூட உருப்படியா பிறந்த கேஸ் கிடையாது. அதனால அவளுக்கு கான்சியன்ஸும் இல்லை. அந்த மாதிரி ஒரு குரூப் இல்லையா? அப்போ இங்க பகவான் சொல்றார், அந்த வித்தியை தான் உனக்கு உபதேசம் பண்றேன் அர்ஜுனா. ஏன்னா இந்த வித்தியை இருந்தா தான் உலகத்துல தர்மம் இருக்கும். இந்த வித்தியை இருந்தா தான், இந்த வித்தியை உள்ள புகுத்தினாக்கா தனியெல்லாம் வந்துக்கும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், அத்வைதத்தை சொல்ற போது வேதாந்தத்தை சொல்ற போது சொல்றார், சில பேர்லாம் சொல்றா இந்த வேதாந்தம் எல்லாம் உபதேசம் பண்ணப்படாது, எல்லாம் தர்மம் அனுஷ்டான ஆச்சாரங்கள் தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஞானம் உள்ள போனால் ஆச்சாரம் அனுஷ்டானம் தர்மம் சத்தியம் தியாகம் எல்லாம் பின்னால வரும். என்னங்க இந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன வழின்னு அவன் கேட்பான், எல்லாத்தையும் பிடிச்சுப்பான். அந்த லட்சியத்தை காட்டாம இவாளுக்கு நீ இதை பண்ணு, இதை பண்ணாதே, பொய்ய சொல்லாதே, சத்தியத்தை சொல்லு, இல்லாட்ட சந்தியாவந்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு, என்னது சொன்னாலும் பேசிக் க்வெஸ்டின் இருக்கும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி இப்ப என்ன கிடைச்சது, இதெல்லாம் என்ன பிரயோஜனத்துக்குங்கிற ஒரு கேள்வி உள்ள இருந்துட்டே இருக்கும். லட்சியம் முன்னால இல்லாதவன் கிட்ட நீ அனுஷ்டானம் பண்ணு, ஆச்சாரம் பண்ணு, சத்தியத்தை சொல்லு, பொய்ய சொல்லாதே, தியாகமாயிரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணி இப்ப என்ன கிடைச்சது? லௌகிகாலதான் கேக்குறா, நம்ம தர்மீகமா இருந்தோம், என்ன கிடைச்சது? அதர்மம் பண்றவன்லாம் செழிப்பா இருக்கான், பொய்ய சொல்றவன்லாம் உலகத்துல சௌக்கியமா இருக்கா, நாம தர்மம் தர்மம்னு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஆன்சரே இல்லை. ஸ்பிரிச்சுவலா ஒரு கோல் இருக்கானா தான் ஆன்சர் இருக்கு. இந்த வெளியில இருக்கிற பலம் இல்லப்பா, உனக்கு உள்ள ஒரு பலம் இருக்கு, இதனால நீ வெளியில என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு கேட்காதே. இவ என்ன கேக்குறானா, அவள்லாம் சௌக்கியமா இருக்கு, அவ புள்ள வெளிநாட்டுல இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், இதெல்லாம் தான் பலம். இவ என்ன நினைச்சுக்கிற, இதுதான் பலம். இவனுக்கு ஆந்தரிகமான ஒரு லட்சியமே இல்லை. உள்ள ஒரு லட்சியத்தை காட்டி கொடுத்து இவனுக்கு பகவத் சாட்சா்காரங்கிற ஒரு லட்சியம் இவனுக்குள்ள இருந்தா தான் இவனுக்கு உலகத்துல கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் ஒரு சாதனையா மாத்தி கொள்ள முடியும். அந்த சாதனையினால பெறத்தியாவது பெனிஃபிட் ஆனாலும் வெளியில ஏதாவது பெனிஃபிட் வந்ததான்னு பார்க்கல. The first beneficiary is me. ஏன்னா எனக்குள்ளதான் வருது, எனக்குள்ளதான் இதோட பிரயோஜனம் இல்லையா? மகாத்மா காந்திஜி வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு நடுப்புல அவர் ஏதேதோ சாதனை அனுஷ்டானம் ஒரு இடத்துல அவர் சொல்றார், எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் இதெல்லாம் பண்ணி ஃப்ரீடம் கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, ஆனா ஐ எம் யூட்டிலைசிங் திஸ் என்டையர் ஒர்க் ஆஸ் ஏ சாதனா ஃபார் மீ டு ரியலைஸ் தி ட்ரூத். அப்படி மாத்திக்க முடியுமானா யூ வில் பி பெனிஃபிட்டட். இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் வெளியில என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டுன்னு கேக்குறதே இல்லை, நீ எப்படி இருக்கேன்னு தான் கேட்கும். வெளியில நீ என்ன கட்டிடம் கட்டினியா, வெளியில நீ வந்து நிறைய சம்பாதிச்சியா, வெளியில என்ன பிரச்சாரம் பண்ணினே, ஒன்னும் கேட்கல.